ஸோ இது வரைக்கும் வந்து டூ இயர் எட்டர்னிட்டியில் இருக்கிற எல்லா எபிசோட்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அடுத்து வர வர எபிசோட்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு எபிசோட் 8. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் போனதுக்கப்புறமும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஒருத்தனை எப்படி வச்சு செய்துன்றது தான் இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் போன எபிசோட்லேயே நினச்சிருப்பீங்க கூகுவோட லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்ட்டு, ஆனால் அவன் அவன் கண்ணா பின்னாண்டு கூகுவோட லைஃப்பில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் பூஸ்மேன், மூஞ்சியை சரி பண்ணி சாப்பாடு ஷெல்டர் எல்லாமே கொடுத்தது நல்ல விஷயம் தான், ஆனால் அவரோட விஷயம் இவங்க மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒதுக்கி வேற வைக்கிறாங்க. இந்த எபிசோட்லயே ஒரு நல்ல சொல்லா நம்ம கூகுவோட பழைய ஓனர் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்லயே கூகு கிட்ட இவர் தான் ரொம்ப கைண்டா நடந்திருப்பாரு. சோ அவருக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூகுவை ஒதுக்கி வைப்பாங்க. சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா கூகுவோட எல்டர் பிரதரான சின்ன ஒரு இடத்துல இருந்து கிக் அவுட் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு பார் மாதிரி தெரியுது. சோ அந்த இடத்துல கூகு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மான்ஸ்டர், ஆனா நீ அப்படி இல்ல, இந்த ரிங்கை வித்து நீ ஒரு மனுஷனாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரீன் கொடுத்த அந்த ரிங்கையும் சின் கையில வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல கூகுவை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப் கூட பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபுஷி வந்து நம்ம கூகுவை காப்பாத்துறான். இந்த இடத்துக்கு வர எனக்கு பயமா தான் இருந்துச்சு, ஆனா உனக்காண்டி வந்தேன் அப்படின்னு ஃபுஷி சொல்லும் போது எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமேல வருது நிஜமாலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒருத்தர் கஷ்டப்படுறத நீங்க தேர்ட் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு யாரையுமே ரியல் லைஃப்ல புள்ளி பண்றதுக்கு மனசு வராது. ஸோ அடுத்து வர எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.